யாழ்ப்பாணத்தில் மரண ஊர்வலம் ஒன்றின் போது நடந்த ஒரு மோசமான சம்பவம் தொடர்பான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அண்மையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள கிராமம் ஒன்றில் வயதானவர் ஒருவரது மரண வீட்டின் போது கனடாவிலிருந்து அவரது மகனும் வருகை தந்திருந்தார். வீட்டில் மரணச்சடங்குகள் முடிந்த பின்னர் இறந்தவரின் உடலம் சுடுகாடு நோக்கி தூக்கிச் செல்லப்பட்டது. இதன்போது உடலம் வைக்கப்பட்டிருந்த ஊர்திக்கு முன்னால் பாரம்பரிய பறை மேளமும் மேலைத்தைய பேண்ட் பாத்தியமும் போட்டி போட்டு முழங்கிக் கொண்டு சென்றன. வீட்டிலிருந்து 100 மீட்டர் தொலைவில் உள்ள முச்சந்தி ஒன்றில் குறித்த இரு வாத்தியக்காரர்களும் நின்று ஏட்டிக்கு போட்டியாக முழங்கி தள்ளினார்கள். இவர்களுக்கு அங்கிருந்த சில நபர்கள் 100 ரூபாய், 50 ரூபாய் என சட்டைப்பைகளில் வைத்து மேலும் மேலும் உற்சாகப்படுத்தியுள்ளார்கள். நிறை போதையில் நின்ற குறித்த வாத்தியக்காரர்கள் கிடைத்த பணத்திற்கு மேலதிகமாக ஈட்டிக்கு போட்டியாக பறை மேளத்தையும் பேண்ட் பாத்தியத்தையும் இசைத்தார்கள். இதன்போது அந்த சந்தியில் நீண்ட நேரமாக போக்குவரத்து தடைப்பட்டதுடன் மயானம் வரை செல்லும் முடிவில் இருந்த பலர் அந்த சந்தியோடு தமது பயணத்தை நிறைவு செய்து வீடு நோக்கி திரும்பினார்கள். இதனை அவதானித்த கனடாவிலிருந்து வந்த மகன் மிகவும் தாழ்மையுடன் அடிப்பதை நிறுத்திவிட்டு மயானத்திற்கு நேராக செல்லுமாறு அவர்களை கேட்டார். ஆனாலும் அங்கிருந்தவர்கள் அதற்கு அனுமதிக்காததால் தொடர்ந்தும் அவர்கள் வாத்தியங்களை அடித்துக் கொண்டிருந்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த குறித்த கனடாவிலிருந்து வந்த நபர் உடனடியாக தனது வீடு நோக்கி திரும்பியுள்ளார். எவ்வாறாயினும் அங்கிருந்த சிலர் குறித்த நபரை தடுத்து நிறுத்தியதுடன் தந்தைக்கு மயான கடமைகளை முடிக்கும் முன் வீட்டுக்கு செல்லக்கூடாது என்று அறிவுரை கூறியுள்ளனர். இதன் பின்னர் குழப்பம் விளைவித்தவர்களுடன் முரண்பட்டு பறை மேளம் மற்றும் பேண்ட் வாத்திய அணியினருக்கு அன்றைய கூலி வழங்கப்படாது என்று எச்சரிக்கை செய்யப்பட்டதன் பின்னர் குறித்த மரண ஊர்வலம் மயானத்தை நோக்கி அமைதியாக சென்றது. யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் மரண வீட்டு ஊர்வலங்களின் போது இதுபோன்ற குழப்பங்கள் பரவலாக இடம்பெறுவதாகவும் உறவுகளை இழந்து சோகத்தில் இருப்பவர்களை அது மேலும் மேலும் வேதனைப்படுத்துவதாகவும் கவலையுடன் ஒருவர் கருத்து தெரிவித்துள்ளமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கதாகும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.